ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் என்னோட லாங்குவேஜில் வெல்கம் பண்ணேன்னா, நான் சொல்லணும் உள்ளவங்கக்கிட்ட நான் மலையாளின்றது மலையாளியான என்னை வச்சு தமிழில் வந்து தமிழ் டைலாக்ஸ் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லாமல் பேச வச்சுருக்கு நித்திலன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு நித்திலன் சார், என்னோடய டைரக்டர். இந்த படத்தில் நான் ஜாயின் பண்ண வந்த அன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஃபர்ஸ்ட்டு வந்து ஹைடல்னா இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ப்ளே பண்ண வச்சுட்டு அவர் எந்திரிச்சு போயிட்டேன். நான் வந்து என்ன ஒன்றுமே பேசாமல் ஒரு வீடியோ மட்டும் பார்க்க சொல்லிட்டு எந்திரிச்சு போட்டுன்னு டென்ஷன் ஆகிட்டு அப்பா கிட்டே சொன்னேன். சரி பார்த்துட்டு நான் ஒரு ஹாஃப் அன் அவரெல்லாம் டைம் எடுத்து கண்ணில் காஜலெல்லாம் எழுதிட்டு தான் வந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து உடனே அழுவ ஆரம்பிச்சுட்டு அந்த காஜலெல்லாம் போயிடுச்சு. நான் வந்து மறுபடியும் இவர் ரூமில் ஏறி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் எனக்கு பாட்டி அந்த டைமில் தான் டெத் ஆனது. ஸோ நான் ரொம்ப இமோஷ்னல் ஆகிட்டேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு. இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் சொல்லலை. அப்புறமா வந்து உங்களோட லைன் மட்டும் உங்களோட போர்ஷன் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், கதை மொத்தமாக நான் சொல்ல மாட்டேன். அது வந்து ஒரு சஸ்பென்ஸ், அதனால் வந்து தியேட்டரில் தான் நீங்கள் பார்க்கணும் அதோடய கிளைமேக்ஸு. நான் உங்களோட போர்ஷன் மட்டும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய போர்ஷன் மட்டும் அவர் சொன்னார். நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். என்னென்னா ஒரு வில்லேஜ் பொண்ணு ரொம்ப போல்டாக ஆக்டிவாக ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் கூடாமல் அன்னைக்கு காலையில் நான் கிளம்பும் போது தான் கேரளாவில் வந்து மலையாளம் சேனலில் வந்து தமிழ் படம் மைனா வந்து மலையாளத்தில் டப் பண்ணி போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அப்போ தான் எனக்கு தெரியும் விதார்த் தான் ஹீரோன்றது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்போ நான் வந்து விதார்த்துக்கிட்ட சொன்னேன், ஹலோ ஹாய், நான் உங்களுக்கு கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நம்ம சேர்ந்து இந்த படம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹேண்ட் ஷேக்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிச்சுது. அங்கேயிலிருந்து எங்களோட ஹால் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், என்னோடய டிரெக்டர் நிதிலன் சார், என்னோட ஆக்டர் விதா சார், என்னை இந்த படத்துக்கு கூட்டிகிட்டு வந்த ராஜா சார், ப்ரொடியூசர் கண்ணன் சார், கேமராமேன் சார், எல்லாருமே வந்து எனக்கு அந்த ஆக்டிங் எங்கிட்டே இருந்து வேலை வாங்குறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்னை நடிக்க வச்சேன். ஐ டோன்ட் நோ, நான் நாளைக்கு வந்து சினிமாவில் இருக்குமா இருக்காதான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து நாளைக்கு நான் வேணான்னு அரசியலில் போயிடலாம், இல்லைன்னா ஒரு கிரிமினல் லாயர் ஆகிடலாம், அதுவும் இல்லைன்னா உங்களை மாதிரி நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகிடலாம். அதுதான் என்னோடய பிளானில் இருந்தது. சினிமான்றது என்னோடய பிரெயினில் இருந்த விஷயமே கிடையாது. திடீர்னு தான் என்னோடய டோரில் வந்து நாக் பண்ணி சினிமா அப்படின்ற ஒரு நியூஸ் எனக்கு வந்தது. வந்தேன், அந்த கிளாஸ் பவுல் வந்து கீழே போட்டு உடைக்காமல் நான் கையிலே பிடிச்சிட்டு இன்றைக்கி சினிமாவில் நான் நிற்கிறேன். இருந்தாலும் இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மேடையில் நான் இப்படி நின்று பேசுவேன். அப்போ பேசும்போது என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து குரங்கு பொம்மை டல்னா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு குவாலிட்டி இந்த படத்துக்கு இருக்குன்றது எனக்கு சந்தோஷமான விஷயம். டெக்னிக்கல் சைடை பற்றி பேசுகிறதுக்கு நான் ஆள் இல்லை. எனக்கு சொல்கிறது எல்லாமே தேங்க்ஸ் தான், தேங்க்ஸ் மட்டும்தான். என்னோடய கூட நடித்தவங்க, டைரக்டர், ப்ரொடியூசர், எவ்ரி ஒன், எல்லாருக்குமே தேங்க்ஸ் மட்டும்தான். இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.